கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த வாரம் முழுவதுமே இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேள்வி கேட்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா? அவ்வாறே இன்றைய இறைவாக்கில் சட்ட வல்லுநர்கள் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், கட்டளைகளிலே பெரிய கட்டளை எது, முதன்மையான கட்டளை எது, இந்த கேள்விகள் எல்லாம் சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள் இவர்களுடைய மத்தியிலே நடைபெறுகின்ற தர்க்கம், விவாதம். அதை இயேசுவை சிக்க வைப்பதற்காக இந்த கேள்விகளை வந்து அவர்கள் கேட்கிறார்கள். முதன்மையான கட்டளை எது? ஏனென்றால் ஏராளமான கட்டளைகள் இருக்கிறது. 619 கட்டளைகள், அவற்றில் பெரியதும் சிறியதுமாகவும், தண்டனைக்குரியது தண்டனைக்கு உரிய இல்லாததுமாகவும் பல்வேறு வகையிலே அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார். இயேசுவிடம் அதை கேட்டதும் ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. உபாகமம், இணை சட்டம் 4 அதிகாரத்தில் இருக்கின்ற இறைவாக்கை அப்படியே எடுத்து சொல்லுகிறார், இஸ்ராயலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக. அதன் பிறகு 2 கட்டளை, லேவியராகமம் 18 அதிகாரம், உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக. இந்த 2 கட்டளைகளும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்க வேண்டும். கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை அன்பு செய்யவில்லை என்றால் அவன் பொய்யன் என்று சொல்லுகிறார் யாக்கோபு திருமுக ஆசிரியர். கடவுளை அன்பு செய்வதும் அதை தொடர்ந்து மனிதனை அன்பு செய்வதும் தான் இயேசுவினுடைய பாடம். எனவேதான் ஓய்வு நாட்களில் இயேசு குணமாக்கியதையெல்லாம் அவர்கள் கடுமையாக சாடிய போது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே, உங்களுடைய மாடோ ஆடோ ஓய்வு நாள் என்று கிணத்தில் விழுந்து விட்டால் அவற்றை நீங்கள் எடுக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார். எனவே ஓய்வு நாளிலும் மனிதனை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை மட்டுமே நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை அன்பு செய்யாமல் இருப்பது என்பது சரியான படிப்பினை அல்ல, பாடமும் அல்ல, வாழ்வு முறையும் அல்ல. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனை அன்பு செய்ய கற்றுக்கொள். சகோதரனை அன்பு செய்கிறவன் மட்டுமே கடவுளை உண்மையாக கும்பிட முடியும். சகோதரனை அன்பு செய்யாமல் தன்னை சுற்றியிருக்கிறவனுக்கு கெடுதல் விளைவித்துவிட்டு கடவுளை அன்பு செய்கிறேன் என்றும், கடவுளுக்கு தேவையான நீர்ம பலிகளையும் பல்வேறு ஆடுகள் மாடுகள் சேர்ந்த பலிகளையும் பணத்தையும் கொண்டு போய் கொட்டுவாரானால் அவர் கடவுளை வழிபடுபவர் அல்ல, பெருமைக்காக கடவுளை வழிபடுபவராகும். அவருக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம், நம்மை சுற்றியிருக்கின்ற மனிதர்களில் கிறிஸ்துவை காணவும் இயேசுவின் சாயலை காணவும் அவர்களை அன்பு செய்வதனால் நாம் மற்றவர்களை கடவுளை அன்பு செய்ய அருள் வேண்டும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம்.
நீரங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி. நீர் எங்களோடு வளம் பெறுகிறீர் ஆண்டவரே. எங்கள் பாதைகளிலே என்னை கூட இருக்கிறீர். எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதனால் அதன் மூலம் நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறோம் என்ற ஆழ சிந்தனையை அறிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். எப்போதும் இந்த பிரசன்னத்தை விட்டு நாங்கள் பிரிந்து விடாமல் இருக்கவும். கடவுளையும் மனிதனையும் அன்பு செய்வதுதான் மனிதனுடைய இயல்பு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.